Good morning, sir. Good day starts with the press meet. Yes, sir. Ella vantaangla? Yes, sir. Ana true line media mattum avoid panniten. Yeah. Last time questions avanga stronga ketanga na. Yes, sir. Namma eni roof ku podla. Vaanathukku potrukom. நம்ம உயரத்தை எல்லாரும் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அவங்களையும் வர சொல்லுங்க. எஸ் சார். வெல்கம் சார். குட் டே சார். தேங்க்யூ. வெல்கம் சார். குட் மார்னிங் சார். அச்சீவ் பண்றது பெரிய விஷயம் இல்லை சார். 5,000 crore டேர்னர் பண்ண உங்க கம்பெனியை இப்ப 50,000 crore டேர்னர் பண்ண வச்சிருக்கீங்க. அதுவும் 23 வயசுல. கிரேட். எப்படி சார்? அச்சீவிங் விக்டரி இஸ் 99% பெர்ஸ்பிரேஷன் அண்ட் 1% இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லாம எங்க தாத்தா வேர்வை சிந்தி உழைச்சாரு. உங்களுக்கே தெரியும் கடுமையா உழைச்சா அந்த கடவுளால கூட நம்ம வெற்றியை தடுக்க முடியாது. எனக்கு முன்னாடி 1,000,000 பேர் உழைச்சி கொடுத்த வெற்றிய நான் விஸ்வரூபமாக்கி அழகு பாக்குறேன். தட்ஸ் ஆல். ஆனா முன்னாடி 15,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த உங்க கம்பெனில இப்ப வெறும் 5,000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. இந்த ஆள் குறைப்பு உங்க கம்பெனியோட வளர்ச்சியில ஒரு பார்ட்டா? சி, டெக்னாலஜி வளர வளர மேன் பவர் குறைய தான் செய்யும். முன்னாடிலாம் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கே ஆளுங்க இருந்தாங்க. இப்போ படிக்கட்டு 20-30 பேரோட மேலே இருக்கு. மனுஷ மூளை யூஸ் பண்ணி பவர்ஃபுல் மிஷின்ஸை வச்சு ஜெயிக்கிற காலம் இது. நான் அந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அதுக்காக நாங்கள் அந்த 10,000 பேரையும் சும்மா அனுப்பலை. அவங்க ஆயுசு பூரா அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக ஃபினான்ஷியல் அண்ட் மெடிக்கல் சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதை பற்றி மீடியாவில் ஏற்கனவே நீங்களே சொல்லியிருக்கீங்க. சார், ஒரு பர்சனல் க்வெஸ்சன் கேட்கலாமா சார்? எஸ். பிசினஸ் பிசினஸ்னு சுத்துற உங்க லைஃப்ல காதல் இருக்காங்க? 3 காதலிகள். நம்பர் 1, ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நம்பர் 2, மை கம்பெனி எம்ப்ளாயிஸ். அண்ட் நம்பர் 3, இந்த முதலிடம். சார், சின்ன வயசுலயே இவ்வளோ பிசினஸ் பிசினஸ்னு அலையிறீங்களே, உங்க வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பில்கேட் சார். ஸ்டீவ் ஜாப்ஸா? நோ. அப்போ யார் சொல்லுங்க சார்? நான் வயித்துல இருக்கும் போதே என்ன மோட்டிவேட் பண்ணி வளர்த்த எங்க அம்மா அகிலாண்டேஸ்வரி தான். தேங்க் யூ. தேங்க் யூ சார். என்ன பூச்சாண்டி காட்டுறியா இல்ல முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு போட்டிக்கிட்டி வாங்கலையா? பெருமாளே, நானும் உங்களை மாதிரிதான் கை சுத்தம். நீங்க புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்க பாத்தீங்களா? ஆழம் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள போக வேண்டாம் சார். வெங்கட் சார், எம்பி எம்எல்ஏ மந்திரின்னு நான் பார்க்காத விஐபி விட இல்ல. ஆதித்யா குரூப் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு போறோம்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஐயோ, நெருப்புன்னு தெரியாம வந்துட்டீங்க. சூடு வாங்காம உங்களை பகவான் தான் காப்பாத்தணும். நம்மெல்லாம் யாருன்னு நினைச்ச? We are income tax officers. Income tax? Hey, அது தாலி சங்கிலிடி. என்ன? இது பாரு, அண்ணி வாங்கி கொடுத்த ஓசி நகையை மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னன்னு சொல்லுங்க. நகைநட்டோட உன்ன பார்த்தா டம்மி பீஸ், நகை இல்லாம பார்த்தா காமெடி பீஸ். இது ரைடுக்கு வந்திருக்கிற எல்லா டிரைவருக்கும் தெரியும். டேய், அம்மா பாறா, உண்மையிலேயே காமெடி பீஸா இல்ல? ஏய், நீ சும்மா இருடி. ஐடி ரைடு வந்தா என்னெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஃபாலோ. அங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ரைடுக்கு வந்திருக்கோம். வாங்க. அகிலாண்டேஸ்வரி ஹஸ்பண்ட் நான் தான். ப்ளீஸ் கவனமா கேட்டுக்குங்க.
வாங்க எல்லாரும் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இங்க கொண்டு வந்து வைங்க. ஒரே இடம் கூட மிஸ் பண்ண கூடாது. எல்லா ரூமையும் ஓபன் பண்ணி சர்ச் பண்ணுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இங்க கொண்டு வந்து வைங்க. ஓகே ப்ளீஸ் போங்க. சர்ச் பண்ணுங்க. ரூம்ஸ் ஓபன் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். வாங்க நானே கூட்டிட்டு போறேன். என்னையா ஆவுன்னா இங்க பூரா உல்டாவா இருக்கு. சொல்றத கேளுங்க, சுனாமிக்கு முன்னாடி கூட சமுத்திரம் அமைதியா தான் இருந்தது. பூஜைக்கு கற்பூரம் வாங்கின கணக்கு வரைக்கும் பக்காவா ஒப்படைச்சிருக்காங்க. நீங்களே செக் பண்ணிக்கங்க. ஹலோ விஜயா, இன்கம் டாக்ஸ் ரைட் வந்திருக்காங்க. மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. ஒரு நிமிஷம் மேடம், இன்கம் டாக்ஸ்ல இருந்து மிஸ்டர் மணிமாறன், அரசியல்ல குதிச்சு அவசரமா ஆர்வ கோளாரா பணக்காரியானவ இல்ல இந்த அகிலாண்டேஸ்வரி. அந்த காலத்துல அரசாங்கத்துக்கே கடன் கொடுத்து வரி வசூல் பண்ண வம்சம் என்னோடது. நிறைய பணம் வச்சிருந்தா நேர்மையா வரி கட்டி கணக்கு வச்சிருக்க மாட்டாங்கன்னு நீங்க கணக்கு போட்டது சரியா தப்பா? சாரி மேடம், தப்புதான். ரெய்ட் பண்ணி டயர்டா இருப்பீங்க. பட்டமா? அம்மா, ம், டீ குடு. டீ எடுத்துட்டு வா. ஓகேம்மா. அகிலாண்டேஸ்வரி வீட்டில் இருக்கிற பிளட் ரிலேட்டிவ் சர்வன்ஸ், ஏன் நாய்க்குட்டி வரைக்கும் இருக்கிற அக்கவுண்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கா? மிஸ்டர் மணிமாறன், பயந்து போய் ஒரு சிலர் கழட்டி வச்ச ஜுவல்ஸையும் சேர்த்துதான் கேட்கிறேன். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே இட் இஸ் ஆல் கிறிஸ்டல் கிளியர். எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா இருக்கு மேடம். டீ குடு. ஆக்சுவலி மேடம், இட்ஸ் மை டியூட்டி. ஆஃப் கோர்ஸ் யூ டிட் யுவர் டியூட்டி. அதுக்காக தான் சூடான டீ. பட் ரொம்ப சூடா இருக்கோ? ஒன்னு பண்ணலாம், கொஞ்சம் ஆறுறதுக்குள்ள உங்களுக்கு நெக்ஸ்ட் டியூட்டி எங்கேன்னு சுட சுட நியூஸ் பார்க்கலாமா? விஜயா, வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் விரைவாக பரவி வருகிறது. இதுவரை டெங்கு காய்ச்சலால் 30 மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரித்துறை உயரதிகாரி மணிமாறன் வீட்டிலேயே வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அவர் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. மேலும் அவருடன் பணிபுரியும் வெங்கடேஸ்வரன், லலிதா, நசீர் ஆகியோரின் வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. இவர்களுக்கான தண்டனை விவரம் இதுவரை தெரியவில்லை. சோதனை முழுமையாக முடிந்த பிறகு இவர்களுக்கான தண்டனை என்னவென்று தெரிய வரும். உங்களுக்கு என்ன தண்டனைன்னு மீடியாவுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா
உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? விஜயா, அகிலாண்டேஸ்வரி இல்லத்திற்கு ரெய்டு வந்த ஐடி அதிகாரிகள் மணிமாறன் மற்றும் மூவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். என்ன அப்படி பாக்குற? பேனா பரிமாறிக்கிட்டா காதலர்கள் பிரிஞ்சிருவாங்கங்கிறது ஒரு சென்டிமெண்ட். அதை டெஸ்ட் பண்றதுக்காக நீ கொடுத்த பேனா 25 வருஷமா நம்ம காதல் அப்படியே இருக்கு. எல்லாரும் பேனாவில் டெஸ்ட் எழுதுவாங்க. உங்க அண்ணி பேனாவுக்கே டெஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் இல்லாம உங்க அண்ணன் 25 வருஷமா ஒரு பேனாவை பத்திரமா வச்சிருக்காரு. விஜயா, ஓகே மேடம். நான் தூக்கி போட்ட பென் பழசு. அகிலாண்டேஸ்வரியோட ஸ்டேட்டஸ்க்கு அது ஞாபகத்துல இருக்கலாம், ஆனா என் ஹஸ்பண்டோட பாக்கெட்ல இருக்க கூடாது. நம்ம வெள்ளி விழாவுக்காக இது உங்களுக்கு புது அண்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட். 25 lakhs. இட்ஸ் ஆல் கோல்ட் டைமண்ட் நிப் பிரசன்டேஷன் ஃபார் யூ. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதான் உங்க பாக்கெட்ல இருக்கணும். ஒரு பேனாவுக்கு இவ்வளவு ஸ்டேட்டஸ் பாக்குற நீ நமக்கு வரப்போற மருமகளோட ஸ்டேட்டஸ எப்படி எதிர்பார்க்கறியோ? அவளுக்கு என்ன, அவ இனிமேலா பிறக்க போறா? தங்க ரதத்துல தான் வந்து இறங்க போறா. அவ கையில இருக்கிற வளையல பாக்குறவங்க கண்ணு பொறாமையில செவந்துடும். அவ கால்ல கொலுசு கனக புஷ்பமா மின்னும். அவ கண்ணுல கலாச்சாரம் குடியிருக்கும். அவ காதுல பரம்பரை வைடூரியம் ஜிமிக்கியா மின்னும். அழகாலையும் அன்பாலையும் அவ நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச செம்பருத்தி பூவா இருப்பா. அவ நம்ம வெள்ளி விழாவுக்கு வருவா. நாமளே அவளை அறிமுகப்படுத்தி வைக்க போறோம். ஏண்டா
தான் அழுது கேக்க. சரி சரி அழாத. ஏய் பாலம் மறுபடியும் கொடுத்து பாரு. கொடுத்தங்க. குடிக்கலனா என்ன என்ன பண்ண சொல்றீங்க? சரி சரி சரி. ராத்திரி பூரா தலைய தொங்க போட்டு தூங்கிட்டே சை. பஸ் விட்டு இறங்கனதா வீல் வீல்னு கத்துது. புள்ளியா இது. வண்டியை கொண்டு வர சொன்னா இன்னும் ஆளே காணோம். ஏய் நீ பழைய நிப்பாட்டு புரிய இல்லையா அண்ணே? பச்சை பிள்ளைக்கு என்னென்ன தெரியும்? இப்படி கோச்சுக்கிறீங்க? நீங்களும் பச்சை பிள்ளையா இருக்கும் போது இப்படிதானே சொல்ல தெரியாம அழுதுருப்பீங்க? அக்கா குழந்தை கொடுங்கக்கா, கொடுங்கக்கா. ஏமா எது குழந்தைய வாங்குற? இருக்குமா, ஒரு நிமிஷம் இறங்கண்ண. டே கணேசா, நம்ம பெட்டியில அப்பாவோட வேட்டி இருக்கல, எடுத்துட்டு வரியா சீக்கிரம். இந்தாங்கண்ண வேட்டிய பிடிங்கண்ண. என்ன பண்ண போற? நான் குழந்தை டாக்டர் கிட்ட கூட்டு போயிரேன். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். சொல்றத செய்யுங்க. ரெண்டு நிமிஷம் வேட்டிய பிடிங்க. பிடிக்க போறீங்களா இல்லையா? வேட்டியை தான் பிடிங்கல. எதுக்குமா? அக்கா புள்ளைய மல்லாக்க படுக்க வைங்க. புள்ளைக்கு எதுவும் ஆகாதுல்ல. படுக்க வைங்கக்கா. சொல்றத செய்யுங்க. அண்ணே டைட்டா புடிச்சுக்கோங்க. நல்லா மேல தூக்குங்க. குழந்தைய நல்லா உருட்டுங்கண்ணே. ஏய் என்ன பண்ற? கம்மனு இருங்க. குழந்தைய தூக்கிக்கோங்கக்கா. உரம் விழுந்தா இப்படிதான் எடுக்கணும். பாத்தீங்களா அழகிய நிப்பாட்டிட்டான். பொண்ணு கையில ஏதாச்சும் கொடுங்க. நம்ம பிள்ளைய காப்பாத்திருக்கா. அட நீங்க வேறக்கா, அதெல்லாம் வேணாம். பிள்ளைய பத்திரமா வளங்க, அது போதும். காசுக்காக இதெல்லாம் செய்யல இந்த பார்வதி. நீ நல்லா இருக்கணுமா, கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. நாங்க வரோமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப நன்றிமா. அம்மா பார்வதி வந்துட்டியாமா? அப்பா ஆமாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கோம்ப்பா. நானும் தம்பியும் அங்கதான் வெயிட் பண்றோம். அப்பா நான் மஞ்சள் கலர் தாவணி போட்டிருக்கேன். அப்ப மஞ்சள் கலர் கார் கொண்டு வரீங்களா? இத பாருமா, இங்க ஆபீஸ்ல பெரிய தம்பி இருக்காரு. ஆ நீங்க அவரை கூப்பிட்டு வாங்கப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அப்பா அவர் கூட கொஞ்சம் வெளியே போறேன். நீ என்ன பண்ண? உங்ககிட்ட அட்ரஸ் இருக்குல்ல? அதெல்லாம் பத்திரமா இருக்கு. ஒரு ஆட்டோ புடிச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிடுமா. அகிலாண்டேஸ்வரி அம்மா வீடுனா எல்லாருக்கும் தெரியும். என்னப்பா நீங்க கார் எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஆட்டோல போக சொல்றீங்க. அப்பாவுக்கு வேலை இருக்குமா. பத்திரமா தம்பியும் நீயும் ஜாக்கிரதையா வாங்கம்மா. சரிப்பா. அப்பா நீங்க வரும்போது அம்மாக்கு பூ வாங்கிட்டு வந்துருங்க. நான் வச்சிடுறேன். சரிம்மா. அம்மா பார்வதி தம்பிய நல்லபடியா பாத்துக்கம்மா. நீ அவனுக்கு அக்கா இல்ல அம்மா. நீங்க இல்லாம எங்களால இருக்க முடியாதுமா. நீ தைரியமா இருக்கணும்மா. அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. சாவித்ரி என்னங்க, எனக்கு ஒரே ஒரு சத்தியமணி கொடுப்பீங்களா? நம்ம ரெண்டு பிள்ளைங்களையும் ராஜா மாதிரி வளர்க்கணும். நான் பட்ட கஷ்டம் என்னோடய போயிடணும்.
பார்வதியே, பெரிய இடத்துல வாழ வைக்கணும், செய்வீங்களா? செய்வேன் சாவித்திரி, கண்டிப்பா செய்யறேன். நீ பத்திரமா வச்சுக்கணும். இது இருந்தா அம்மா உன் கூடவே இருக்கிற மாதிரி. என்னங்க, நான் பார்வதிக்கு நான் மகளா பிறக்கணுங்க. இதுதான் என் கடைசி. சாவித்ரி, 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 சாவித்ரி. எங்களோட 25th wedding anniversary-க்கான ஏற்பாடெல்லாம் கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கு அண்ணி. எல்லா ரூமும் க்ளீனா இருக்கணும். வாங்க ஒவ்வொரு ரூமா பார்க்கலாம். ஒரு பொண்ணு கூட கடலை போடுறதுக்கும் நோ கனெக்ஷன். ஒவ்வொரு பொண்ணும் ஒரு லைப்ரரி மாதிரிடா. என்ன மச்சி, புல் பிரியான்னு வருது, பொண்ணு காளமாடு மாதிரி இருப்பாளா? டேய், பொண்ணு காளமாடு மாதிரி இருந்தா நல்லாவா இருக்கும். டேய், புல் பிரியா அப்படிங்கிறது பிரேக்கப் லிஸ்ட் பிரியாடா. பி ஃபார் பிரேக், யூ ஃபார் அப், எல் ஃபார் லிஸ்ட். இதோட ஷார்ட் தான் புல். அதா பிரேக்கப் லிஸ்ட் பிரியா. எப்ப பாரு கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரே டார்ச்சர். அதா பிரேக்கப் லிஸ்ட்ல போட்டேன். டேய், போன் அடிச்சுட்டே இருக்கு, எடேண்டா. மச்சான், இதில் தான் நம்ம ஒன்று கற்றுக்கணும். ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்துடக்கூடாது, இதை வந்து வெயிட்டிங்கில் போட்டுருந்தோம். இதுதான் கழட்டி விடுதல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அண்ட் ஐ திங்க் ஆஃப் தி டெவில், தே யூ ஆர். என்னது, நான் டெவிலா? யா, யூ யூ ஐ கில் யூ.
காதல் பிசாசே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை கூல் பேபி கூல் அதாவது பிசாசு அப்படின்னு அழகா செல்லம்மா கூப்பிட்டேன்டா சோ ஸ்வீட் எங்கடா இருக்கா பிரியா நான் கோயில் இருக்கேன் பிரியா கோவில் இல்லையா ஆமா என்னையும் கூப்பிடல கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல ஏன் கூப்பிடல சொல்லு அங்க என்ன ஏதோ பிளேட் சவுண்ட் கேக்குது அதுவா பிரியா கோயில்ல பிரசாதம் தட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் தட்டலையா அது யாரு வேற யாரு நான் தான் நம்ம கல்யாணம் சிறப்பா நடக்கணும்னு எல்லாருக்கும் ஐஸ்கிரீமோட அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன் ஐ அம் சோ பிஸி ஓகே பிரியா பை சபா மச்சான் எப்படிடா எல்லா ஃபேரியும் சமாளிக்கிற கட்டி பிடிக்கிற உமா வாங்குற கழட்டி விடுற கெத்துடா மச்சான் அதெல்லாம் ஒரு ட்ரிக் மச்சான் சரி மச்சி இப்போ ஒரு பந்தயம் என்ன பந்தயம் தூரத்துல நாலு பொண்ணுங்க வராங்க அந்த நாலுல ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டு பார்க்கலாம் ஓகே டன் ஒன்னு என்னடா அந்த நாலையுமே கரெக்ட் பண்ணி காட்டுற மாதிரி என்ன மச்சி நாலு பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்ன இப்போ ஷாக் ஆகி பார்க்குறேன் டேய் பிரியாடா யூ மீன் புல் பிரியா பிரேக்அப் பிரியாடா எஸ்கேப் டேய் என்னடா ஆளை காணோம் தெரியலையே மச்சான் டேய் அருணே இன்னைக்கு வேணா நீ எஸ்கேப் ஆயிருக்கலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நாட்டு கட்டக்கிட்ட நீ சிக்கதான் போற என்ன என்ன நீ ஏமாத்தலாம் நினைக்கிறியா இந்த பார்வதி யாருன்னு உனக்கு தெரியுமா 60 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கூட உனக்கு கொடுக்க முடியாது பட்டம்மா அம்மா அங்க என்னன்னு கொஞ்சம் பாரு பாக்குறம்மா என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது ஏமாத்தணும் நினைச்ச வீட்டுக்கு சேரமா யாரு நினைச்சா யார் இப்படி கத்துறது